நீலகிரி மாவட்டம் உதகை மேரிசில் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பிரகாஷ் 27 என்பவர் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவர் 23/5/2017 அன்று காந்தல் கே நகர் பகுதியில் உள்ள புல்வெளி மைதானத்தில் லோகேஷ் டிவென் ஆகியோர் சிறுவர்களை அருகில் வைத்து கொண்டு புகைப்பிடித்து கொண்டும் மது அறிந்து கொண்டும் இருந்துள்ளனர். இதனை கண்ட ஆசிரியர் பிரகாஷ் சிறுவர்களின் வாழ்க்கையை ஏன் சீரழிக்கிறீர்கள் என்று கேட்டு கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த லோகேஷ் அருகில் இருந்த பீர் பாட்டிலால் ஆசிரியரின் கழுத்தில் பின்புறம் குத்தியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே ஆசிரியர் உயிரிழந்தார். ஆசிரியரை குத்திய லோகேஷ் தப்பி ஓடினார். அவரை அப்போது ஜீவன் காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த லாரன்ஸ் தலைமையிலான குழுவினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையில் இருந்து பிணையில் வந்த லோகேஷ் திவின் ஆகியோர் வழக்கு நீலகிரி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் 13/9/2023 மாவட்ட முதன்மை நீதிபதி அப்துல் காதர் அவர்கள் லோகேஷ் என்பவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார். லோகேஷை தற்போதைய ஜீவன் காவல் நிலைய ஆய்வாளர் மீனப்பிரியா கைது செய்து சிறையில் அடைத்தார். உடன் சிறப்பு உதவி ஆய்வாளர் ரவி, தலைமை காவலர் தனபால் ஆகியோர் உடனிருந்தனர். இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ஆனந்த் ஆஜரானார். ஆப்டிகேர் ஆப்டிகல் ஹவுஸ், கமர்ஷியல் ரோட், பூட்டி, ஊட்டி ரோட், கூடலூர். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.